நண்பர்களே அனைவருக்கும் வணக்கம். நண்பர்களே, நம் பதிவை பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நண்பர்களே, தினம் தினம் குரு 4 ரிசல்ட்டை விட்டதுலேருந்து தினம் ஒரு செய்தி வந்துக்கிட்டு தான் இருக்குது. அந்த வகையில் இன்று வைரலாகும் செய்தி என்ன அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது, நண்பர்களே, டிஎன்பிசி குரு 4 தேர்வில் கிட்டத்தட்ட வந்து 200 கொஷின். நண்பர்களே, இந்த 200 கொஷின்ஸுக்கு வந்து பார்த்தீங்கன்னா 1.5 மார்க்ஸ், அப்போ டோட்டலி வந்து 300 மார்க்ஸ் வந்து நமக்கு டோட்டலி வந்து கிடைக்குது. அதில் பார்ட்டியே தமிழுக்கு வந்து பார்த்தோன்னா 150, சரிங்களா? 100 கொஷினுக்கு 1.5னா 150 மார்க்கு. பார்ட் பியில் வந்து பார்த்தீங்கன்னா 100 கொஷினு 1.5 மதிப்பெண்கள், மொத்தம் வந்து இது ஒரு 150, மொத்தம் டோட்டலி 150 மார்க்கு தான். இவங்க அந்த ஸ்கோர் கார்டில் என்ன வந்திருக்குன்னா, பார்ட்டியே தமிழில் 169 என்று போடப்பட்டுள்ளது மார்க்கு மதிப்பெண்கள். ஆக்சுவலாக டோட்டலி மார்க்கு வந்து அங்கே எவ்வளோ தான் இருக்குது, 150 தான் இருக்குது. இவங்க அதையும் தாண்டி ஒரு 19 மார்க் வந்து சேர்த்து போட்டிருக்காங்க, சரிங்களா? இது வந்து ஒரு தேர்வு முடிவில் குளறுபடின்றதுக்கு ஒரு சிறந்த எடுத்துக்காட்டாக விளங்குகிறது. நண்பர்களே, எது எப்படி இருந்தாலும் தினந்தினம் இந்த குரு 4 ரிசல்ட்டை பற்றி ஒரு நியூஸ் வந்து வந்துக்கிட்டு தான் இருக்குது. அந்த வகையில் வந்து இன்றைக்கி இந்த நியூஸ் வந்து மிக வைரலாக பரவிட்டு வருது. நண்பர்களே, கண்டிப்பாக வந்து டிஎன்பிசி என்ன செய்ய போகிறாங்கன்னு தெரியல, பொறுத்திருந்து தான் பார்க்கணும். மீண்டும் அடுத்த ஒரு வீடியோவில் பார்க்கலாம். நன்றி, வணக்கம்.